ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ப்ரீமியர் லீக் ஐபிஎல் 2024 பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக நடந்த மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 ஃபஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியமில் வந்து நடந்தது. அகமதாபாத்தில் இருக்க ஸ்டேடியத்தில் மும்பை வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. குஜராத் ஜெயின்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஆனாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா வித்திமன் சகான் சுமன்கில் வந்தாங்க. வித்திமன் சகா பார்த்திங்கன்னா சீனியர் பேட்ஸ்மேன், அவர் பார்த்திங்கன்னா 15 பாலில் 19 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஜஸ்பிரீத் பும்ரா பாலில் போல்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமன்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரன் நல்லா விளாண்டார். 22 பால் பிடிச்சி 31 ரன் வந்து அடித்தார். 3 4 மற்றும் 1 6 வந்து விளாசியிருந்தார். ஒன் டவுனில் அவர் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்த சாய்சுதர்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே விளாண்டார். 39 பால் பிடிச்சி 45 ரன் வந்து அடித்து கொடுத்தாரு சாய்சுதர்ஷன். 3 4 மற்றும் 1 6 வந்து விளாசியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டவுனில் ஓமர் சாய் வந்தார் சுமன்கில் அவுட் ஆனதுக்கப்புறம். ஓமர் சாய் பார்த்திங்கன்னா 11 பாலில் 17 ரன் வந்து அடித்தார். 1 4 1 6 வந்து அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேவிட் மில்லர் வந்தார். டேவிட் மில்லர் பார்த்திங்க அப்படின்னா 11 பால் பிடிச்சி 12 ரன் அடித்தார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு தமிழ்நாடு பிளேயரான விஜய் சங்கர் வந்தார். விஜய் சங்கர் பார்த்திங்கன்னா 5 பால் பிடிச்சி 6 ரன் அடிச்சுட்டு அவுட். அவர் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். அதிக பால் வந்து அவர் ஃபேஸ் பண்ண பிறகு 5 பால் மட்டும்தான் ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. ராகுல் திவாட்டி வந்து மிடில் ஆர்டரில் வந்து ஓரளவுக்கு நல்லா விளாண்டார். 15 பால் பிடிச்சி 22 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. மொத்தமாக 20 ஓவர் முடிவில் 168 ரன் மட்டுமே வந்து குஜராத் ஜெயின்ஸ் வந்து அடிக்க முடிஞ்சது 6 விக்கெட் இழப்பில். மும்பை தரப்பில் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா போட்டிருந்தார். 4 ஓவர் போட்டு 14 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் கோட்ஸி வந்து 4 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பவுலிங் ஓரளவுக்கு நல்லா போட்டு கொடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 169 டார்கெட்டோடு வந்து ஓப்பன் பண்ணாங்க. அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸை இஷான்கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா வந்தாங்க. இஷான்கிஷனோட விக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா டக் அவுட் என்கிற முறையில் அஸ்மதுல்லா ஓமர் சாய் வந்து எடுத்துட்டார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ரன் நல்லா விளாண்டு கொடுத்தாரு. 29 பால் ஃபேஸ் பண்ணி 43 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. 7 4 மற்றும் 1 6 வந்து அடித்தார். அவர் கூட பார்த்திங்கன்னா நாமன் திரு வந்து 10 பால் பிடிச்சி 20 ரன் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேவிஸ் வந்தார். பிரேவிஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நல்லா விளாண்டு கொடுத்தாரு. 38 பால் ஃபேஸ் பண்ணி 46 ரன் வந்து அடித்தார். அவரை பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஏபிடி வில்லியர்ஸ் வந்த சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா விளாண்டார். இவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர், ஓவர்சீஸ் பிளேயராக வந்து மும்பையில் வந்து நல்லா விளாண்டார். இம்பாக்ட் பிளேயராக வந்து எடுத்திருந்தாங்க. நல்லா விளாண்டு கொடுத்தாரு. 38 பால் பிடிச்சி 46 ரன் வந்து அடிச்சிருந்தார். 2 4 3 6 வந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஆட்டோனுக்கு பார்த்திங்கன்னா திலக் வர்மா உள்ள வந்தார். திலக் வர்மா பார்த்திங்கன்னா 19 பால் 25 ரன் வந்து அடித்தார். 1 4 1 6 அடிச்சுட்டு அவர் பார்த்திங்க அப்படின்னா ஜான்சன் பால் அவுட் ஆகிட்டு போயிட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிம் டேவிட் அண்ட் ஹார்டிக் பாண்டியா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலா 11 ரன் வந்து அடித்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் 162 ரன் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. 9 விக்கெட்டு இழந்துட்டாங்க. குஜராத் ஜெயின்ஸ் இந்த மேட்ச் வந்து 6 ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. கடைசி ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 ரன் என்ன வேணும்னு இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா உமேஷ்யாதவ் நல்லா பவுல் டிஃபெண்ட் பண்ணி பவுலிங் போட்டார். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் வின் பண்ணி 2 பாயிண்ட் வந்து டேபிளில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அஸ்மதுல்லா ஓமர் சாய் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார். உமேஷ்யாதவ் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ஜான்சன் 2 விக்கெட்டு, மோஹித் சர்மா 2 விக்கெட் எடுத்தாங்க. எல்லா பவுலருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறந்த பவுலராக வந்து போட்டிருந்தாங்க இந்த மேட்சில். இந்த மேட்ச் ஜெயிச்சது மூலிமா குஜராத் ஜெயின்ஸுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்திங்கன்னா சாய்சுதர்ஷனுக்கு கொடுக்கப்பட்டது. 39 பால் ஃபேஸ் பண்ணி 45 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. ஐபிஎல் 2024 மும்பை மற்றும் ஜிடிக்கு எதிரான ரிவ்யூ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.